ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். விநாயகர் சதுர்த்தி ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. எல்லோரும் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சூப்பர் சாஃப்டாக ஈஸியாக கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொழுக்கட்டை மாவுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியும் ஒரு டம்ளர் இட்லி அரிசியும் நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் நைஸாக அரைச்சிருக்கேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்தளவுக்கு லிக்விடாக இருந்தால் பரவாயில்ல. கார கொழுக்கட்டைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் கார கொழுக்கட்டைக்கும் வேணும், ஸ்வீட்டுக்கும் வேணும். தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு அந்த பூர்ணம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லமும் பொட்டுக்கல்லையும் எடுத்திருக்கேன். வாங்க, அடுத்ததான் மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துடலாம். பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி அரைச்சி வச்ச மாவை 2 பேட்சாக தாங்க பிரித்து பிரித்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஏன்னா பெரிய வடைசட்டி, அவ்வளோ பெரிய வடைசட்டி இல்லை, அது ஒரு ரீசன். இன்னொன்று, நீங்கள் 2 பேட்சாக பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கட்டி விழுகாமல் இருக்கும். ஒட்டுக்கா போட்டு நீங்கள் பண்ணுறப்ப சீக்கிரமாக கட்டி விழுந்துடும். நீங்கள் ஒரு பெரிய கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, கிளறி விடுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். கையெல்லாமே வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஈவனாக குக் ஆகாது. நீங்கள் பண்ணுற கொழுக்கட்டை சாஃப்டாகவும் வராது. அதனால 2 பேட்சாக பிரிச்சே பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவு ஊற்றுனதில் இருந்து கடைசி வரைக்கும் கையெடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பெரிய கட்டி விழுகாது. நம்ம மாவு கெட்டியாகிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ்ஸே பண்ணுறோம். இந்த மாதிரி கையெடுக்காமல் கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கெட்டியாகும். உங்களுக்கு கலர்றதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். கொழுக்கட்டை நம்ம பண்ணுறது நல்லாவே சாஃப்டாக வரும். கொழுக்கட்டை சாஃப்டாக வர்றதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, மாவு கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ சாஃப்டாக, நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வரவே வராது. ஸோ கிரைண்டர்லேயே பண்ணுங்கள். அப்புறம் மாவு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமே குக் ஆகும். நீங்கள் மாவு எடுத்து பிசையிறப்ப கையில் ஒட்டாமல் இருக்கும். பெரிய ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். கடைசியாக வரப்போ மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற சூடளவுக்கு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கார கொழுக்கட்டைக்கு தாளிக்கிறது அந்த மாதிரி சைடில் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிடலாம். கடையில் வாங்குற பச்சரிசி மாவில் கூட நீங்கள் டைரெக்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஆட்டி பண்ணுற மாதிரி இவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கார கொழுக்கட்டைக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காஞ்சதும் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கலர் மானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. தனியாக வச்சுருங்க. இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் தேங்காயும் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்சியில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்க பொட்டுக்கல்லையும் வெல்லமும் போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வெல்லம் தான் இருந்துச்சு, அதனால நான் அதுவே சேர்த்துக்கிறேன். மிக்சியில் இதெல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வெல்லம் ஈவனாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அவ்வளோதான், கார கொழுக்கட்டைக்கு தாளித்து வச்சிட்டோம். ஸ்வீட் இதுக்கு நம்ம அந்த ஸ்டஃபிங்க்கு அதுவும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். மாவு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஆயிருக்கும், கை தொடுற அளவுக்கு சூட்டில் இருக்கும். அடுத்ததான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மாவு அரைக்கிறப்பயே கொஞ்சமாக சால்ட் போட்டு அரைச்சிக்கோங்க. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ நம்ம தாளித்து வச்சிருந்ததும் ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். சால்ட் நம்ம மாவுலேயும் ஆட் பண்ணியிருக்கோம் அரைக்கிறப்ப, வெங்காயம் மணக்கிறப்பையும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அதுவே கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு கையிலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான் பிடி கொழுக்கட்டை. இது நம்ம அந்த ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன் தெரியணும். முழு முழுன்ட்டு இருந்துச்சுன்னா அது பார்க்குறக்கு குக் ஆனதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஷேப் இப்படி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம இது எல்லாமே பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், கார கொழுக்கட்டைக்கு எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு. அடுத்ததான் பால்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், மாவு நல்லாவே குக் ஆகிருக்கு, கையில் ஒட்டவே இல்லை பால் பண்ணுறப்ப, கையில் எடுக்கிறப்ப எல்லாம்.
பால் மீடியம் சைஸாக இல்லைனா குட்டி சைஸில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி அப்படியேவும் சாப்பிட்லாம், அப்புறம் பால் சர்க்கரை போட்டு அதுலேயும் கொடுக்கலாம். நாம் இப்போ வேறு டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறோம், தாளித்து பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் பண்ணுறப்ப என்னடா டிஸ்டர்பன்ஸ் எந்த சைட்லேருந்தும் வரலையேன்னு பார்த்தா கரெக்டான டைமுக்கு வந்துட்டா. அவளும் கொஞ்சம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்கே போர் அடிச்சதுன்னு பை சொல்லிட்டு கிளம்பிட்டா. குலோப் ஜாமுன் பண்ணுறவங்க அதே மாதிரி தான், இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி ஃபுல்லாக எல்லாமே வச்சுருங்க. இது சும்மா நம்ம ஒரு 10 to 15 minutes அவ்வளோதான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணியாச்சு, மேலே அந்த குட்டி குட்டி பால்ஸும் கீழே கார கொழுக்கட்டையும் வச்சு ஸ்டீம் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து தான் இந்த குட்டி பால்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டீம் பண்ணுறதுன்னு, சாரி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கார கொழுக்கட்டை வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகாது, சாஃப்டாகவே தான் இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறப்ப பச்சை மிளகாய் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். வாங்க அந்த குட்டி குட்டி பால்ஸுக்கு எப்படி தாளிக்கிறதுனு பார்க்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெயில் கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக வெளுத்தம் பருப்பு, ஃப்ளேவர் வாசனையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சமாக பெருங்காயம் தூவி விட்டுக்கோங்க. அது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு தேங்காய் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நீங்கள் ட்ரை கோகனட் போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கணும், அதனால நல்லா பெரிய ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு அந்த காரம் வந்துட்டு மூக்கில் சுறுசுறுன்னு ஏறணும், அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பால்ஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த அந்த பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பால்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக சாஃப்டாக கொழுக்கட்டை செஞ்சிடலாம் நீங்களும். அவ்வளோதாங்க, இந்த கார கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இங்கே எல்லாத்துக்குமே ஃபேவரெட். இது அப்படியே போக வர அப்படியே ஒன்று ஒன்று ஜாலியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணி கார கொழுக்கட்டையெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் மாவு ரெடி பண்ண போகிறோம். இதில் நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை அடுத்ததாக 2 வெரைட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சொன்ன அதே மாதிரி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இட்லி தட்டில் வச்சு நீங்கள் வேக வைக்கிறப்ப ஸ்டீம் பண்ணுறப்ப துணி எதுவும் விரிச்சு விட தேவையில்லை, நீங்கள் அப்படியே பிளேட்டில் டைரெக்டாகவே வச்சுக்கலாம், ஒட்டவெல்லாம் ஒட்டாது. இப்போ நான் எடுத்தப்பவே பார்த்துருப்பீங்க எல்லாமே தனித்தனியாக ஈஸியாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நம்ம இப்போ ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குட்டி பாலை எடுத்துக்கோங்க, அது கையிலே வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக பூர்ணம் வச்சுக்கோங்க. இப்போ பண்ணுற ஃபஸ்ட்டு பண்ணுற ஷேப்புக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் நீங்கள் மேலே இழுத்து விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே சீல் பண்ணி விட்டுருங்க. மேலே எக்ஸ்ட்ரா வர அந்த மாவு பிஞ்ச் பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப மாவாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், 1 செகண்ட் இந்த மாதிரி குட்டி பால் எடுத்து இந்த மாதிரி கையிலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப லேஸாக இது பண்ணவேனா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கட்டும். இதுக்கு ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வைக்க முடியும், ஏன்னா அப்போ தான் ஷேப் பண்ண முடியும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் சைட்ஸ் எல்லாமே இப்படி சேர்த்துட்டு, எப்படி சொல்கிறது, இது மோமோஸ் பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு அது மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணுறங்காட்டியும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் எலாஸ்டிக்சிட்டியோடு இருக்கும். இது அரிசி மாவு அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னா. இப்போ அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ஷேப் பாருங்கள், இது பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸி தான், ஃபஸ்ட்டு பண்ண அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் கிடையாது. இதுக்கு ஸ்டஃபிங் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே சைடில் ஒரு மடி மடித்து விட்டுருங்க, அவ்வளோதான். சைட்ஸில் மட்டும் சீல் பண்ணி விட்டுருங்க. சீல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை கையில் இப்படி இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க, ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். இந்த ஷேப் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸி, இதுக்கு ஸ்டஃபிங் கொஞ்சம் சேர்த்தே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
அடுத்ததாக இப்போ பண்ண போகிறது அதை விட ஈஸி. கொஞ்சம் பால் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஷேப்புக்கு நீங்கள் ஸ்டஃப்பிங் இன்னும் கொஞ்சமே ஜாஸ்தியாக வைக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். எப்படியும் ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே டைம் இழுத்துகிட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே சீல் பண்ணி பாயில் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இது இன்னும் ஈஸி. இதை விட இன்னொரு மெத்தட் ஈஸியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஆசைக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கே இப்படி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கு ஆசையாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆசைக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ஸ்டஃப்பிங்ஸும் அந்த மாவும் சேர்த்து எல்லாமே ஒட்டுக்க பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிருங்க, அவ்வளோதான். இனி அது அந்த ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது வரத்தையுமே விட இது ரொம்பவுமே ஈஸியான டைப். இதை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டைம் சேவிங், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபுல்லாக ஒயிட்டாக இல்லாமல். அவ்வளோதாங்க, இது எல்லாமே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இதுவும் 10 to 15 minutes வச்சோம்னா போதும். அவ்வளோதான், சுட சுட ஸ்வீட் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரே மாவு ஒரே ஒட்டுக்காகவே நம்ம 4 varieties பண்ணிட்டோம். இன்னும் சாஃப்டாக தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குட்டி குட்டியெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரை அவளுக்காக பண்ணது. அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்களுக்கு லஞ்சே வந்துட்டு இந்த மெயின் டிஷ் வந்துட்டு கொழுக்கட்டை, கொஞ்சமாக லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு இன்றைக்கி வெரைட்டி ரைஸோடு முடிச்சிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.